حي على الفلاح ஒரு முஃமின் பாவம் செய்தால் செய்த பாவத்தை நினைக்க மாட்டான். ஒரு முஃமின் நன்றாக கவனியுங்கள், நான் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு முஃமின் பாவம் செய்துவிட்டால், குற்றம் செய்துவிட்டால், அந்த பாவம் எவ்வளவு சிறியது பெரியது இதை மக்கள் தெரிந்தால் என் நிலைமை என்னவாகும், இதை பற்றியெல்லாம் ஒரு முஃமின் கவலை கொள்ள மாட்டான். ஒரு முஃமின் மானக்கேடான விஷயத்தை செய்தாலும், அசிங்கமான அருவறுக்கத்தக்க விஷயத்தை செய்தாலும், அவன் செய்து முடித்ததற்கு பிறகு யாரை நினைப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது தெரியுமா? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ஸலமு அன்ஃபுஸஹும். அல்லாஹ் சொல்கிறான் முத்தகின்களுடைய தன்மையை பற்றி பேசி வரும்போது, சொர்க்கவாதிகளுடைய தன்மையை பற்றி பேசி வரும்போது அல்லாஹ் சொல்கிறான், அருவறுக்கத்தக்க செயலை செய்து அசிங்கமான செயலை செய்வான், தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்வான், அந்த பாவத்தை செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹுவை நினைப்பான். என் ரப்பை நான் இந்த நான் செய்யக்கூடிய பாவத்தை பார்த்து விட்டானே என்று நினைப்பான். அவன் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவான். அல்லாஹ் கேட்கிறான், வமை யக்ஃபிருத்-துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அந்த பாவத்தை யாரால் மன்னிக்க முடியும்? சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை அறிய வேண்டும், அல்லாஹ்வை பற்றி தெரிய வேண்டும், அல்லாஹ் யார் என்பதை படித்தேயாக வேண்டும், அல்லாஹுவை வணங்கக்கூடிய முறையை உலூஹியாவை தெரிந்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை, அவனுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது, அவனுக்கு எண்ணிடங்காத தன்மைகள் இருக்கிறது, அல்லாஹ் குறிப்பிடாத பெயரும் அவன் அறிந்த மறைவான ஞானத்திலே இருக்கிறது. அதனுடைய விளக்கங்கள் என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன, அவனை நான் எப்படி நேசிக்க வேண்டும், அவன் என்னை எப்படி நேசிக்கிறான் என்ற எல்லா விவரங்களையும் தெரிந்தவன்தான் அதை வாழ்வில் செயலாக ஏற்று செயல்பட்டு வாழ்ந்தவன் தான் சொல்லுவான், ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்று. உமாதீனுக் இரண்டாவது கேட்கப்படும், உன் மார்க்கம் எது, நீ வந்த வழி எது? இஸ்லாம் என்று நாவால் சொல்லிவிடலாம் இப்போது, ஆனால் கபரில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் இஸ்லாம் என்று நாவு சொல்ல முடியாது. அமல் அந்த நாவுக்கு சக்தி கொடுக்கும் சொல்லுவதற்கு. சொல் தீனியல் இஸ்லாம் என்று. இன்று இஸ்லாம் எல்லாம் வெறும் கலாச்சாரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஊருக்கு ஊர் அல்லாஹுடைய தீன் செயல்படுத்தக்கூடிய முறையில், அல்லாஹுடைய தீனை செயல்படுத்தக்கூடிய வகையில் கலாச்சாரமாக மாறிக்கொண்டு வருகிறது அல்லாஹுடைய மார்க்கமாகிய இஸ்லாம். ஆடையில், தோற்றத்தில், நிகழ்வுகளில், திருமண நிகழ்ச்சிகளில் வெறும் சடங்காக, சம்பிரதாயமாக, ஊருடைய வழக்கமாக எதுவோ அதுதான் மார்க்கமாக எமது பார்வையில் பார்க்கப்படுகிறது. குர்ஆன் சுன்னாவெல்லாம் வெறும் பேச்சாக, ஏட்டாக, உரையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஊருக்கு ஊர் இஸ்லாம் மாறுபடாது. இது கலாச்சாரம் அல்ல மாறுபடுவதற்கு, இது வாழ்வியல் முறை. இது இந்தியாவிலும் ஒரே முறைதான், இங்கிலாந்திலும் ஒரே முறைதான், இந்த ஊரிலும் ஒரே முறைதான். எந்த ஊர் சென்றாலும் இஸ்லாம் ஒரே முறையில், ஒரே வழியில், ஒரே பண்பாட்டில், ஒரே கலாச்சாரத்தில் தான் அமைக்கப்படும். பாருங்கள், யோசித்து பாருங்கள், எப்படி இந்த தீனை நாம் பார்க்கிறோம், எப்படி இந்த தீனை நாம் அறிந்திருக்கிறோம், எப்படி இந்த தீனை நாம் பின்பற்றுகிறோம். அல்லாஹு அக்பர்.
அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய மக்கள் எம்மில் எத்துணை பேர். மார்க்க கல்வியை கண்ணியமாக கருதி, அதை ஏற்று வாழ்வதை கண்ணியமாக கருதி, தம்முடைய பிள்ளைகளை அதில் படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் எம்மில் எத்துணை பேர். இல்லமாஷா அல்லாஹ், காலம் மாறி வருகிறது. ஆனால் இது போதுமா? முடியாது. அடுத்த தலைமுறை மார்க்க அறிஞர்கள் இல்லாமல், கல்வியாளர்கள் இல்லாமல், வெறும் பேச்சாளர்களை மட்டும் சுமந்து மாறக்கூடிய நிலைதான் இன்று இருக்கக்கூடிய தமிழகத்தின் நிலை. அறிஞர்கள் யார் இந்த நாட்டில்? கைவிட்டு எண்ணலாம். இவர்கள் அறிஞர்கள், இவர்களிடத்தில் சென்று மார்க்கத்தை படியுங்கள். இவர்கள் அறிஞர்கள், இவர்களிடத்தில் சென்று மார்க்கத்தை படியுங்கள். இவர்கள் மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்கள், இவர்களுடைய தகுதி அறிந்து இவர்களிடத்திலே மார்க்கத்தை படியுங்கள் என்று கைகாட்டி விரல் விட்டு அறிஞர்களை எண்ணக்கூடிய நிலைதான் இந்த நாட்டுடைய முசைவா. மார்க்க கல்வி கண்ணியமாக கருதப்படக்கூடிய நிலைமை வரும் வரை, அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு பயணிக்கக்கூடிய வாலிப சமூகம் உருவாகாத வரை இந்த நாட்டிலிருந்து இந்த முசீபா எடுக்கப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவாக சொன்னார்கள். மக்களிடையே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அல்லாஹ் அறிஞர்களின் உயிர்களை கைப்பற்றி விடுவான். அறிவினர்களை தவிர யாரும் அந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். அவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்பை கேட்டால் ஃபஃப்தௌ பிகைரி இல்மின், அறிவில்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள். ஃபதல்லு வதல்லு, அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள். இந்த நிலைதான் எம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய நண்பர்க்குரியவர்களே, இந்த நிலை மாறவில்லை என்றால், அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அறிஞர்கள் இல்லாமல் வெறும் அறிவினர்களை மட்டும் எம்முடைய தலைவர்களாக எடுத்து செல்லக்கூடிய நிலைமை எம்மை சுற்றி மாறிவிடும். அல்லாஹ் அதை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. இது கண்ணியம், இது வெற்றி, இது மதிப்பு, இதுதான் கபரில் சொல்லும் தீனியல் இஸ்லாம், என் வழி இஸ்லாம் என்று. அதை அறிந்திருந்தால் அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக மாறி.